கேப்டன் விஜயகாந்தோடு நெருங்கி பழகியவர் உற்ற தோழர் தியாகு இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம் சார். சார், யாராலையுமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு துயரமான ஒரு செய்தி, அவருடைய நினைவுகளை கொஞ்சம் பகிர்ந்துங்க சார். என்ன சார் சொல்றது, அவ்வளோ மாதிரி ஒரு நல்லவங்க எல்லாரையும் ஹெல்ப் பண்ணுவோம் சார், எல்லாரையும் பாட வைக்கணும்னு நினைப்பா சார். அவன் இறந்துட்டாலே காலையில் என் டாக்டர் சொன்னாங்க சார், என் பொண்ணு டாக்டரா இருக்கனால அதுக்கு தெரிஞ்சதுன்னு சொன்னிச்சு சார. அது கூட நான் நம்பல நானே, ஏதாவது தகவல் வரட்டும்னு சொல்லிட்டு பார்த்தேன். இறந்துட்டானோட அவனுடைய ஆத்மா கூட சாந்தி அடையணும் சார், அங்க கூட அவனை தொந்தரவு பண்ணக்கூடாது சார். யாரும் என்னெல்லாம் கடவுளை வேண்டிக்கிறேன் சார், அவன் ஆத்மாவது நிம்மதியா இருக்கட்டும் சார். அங்க போய் சார் நான் அப்புறம் பேசுறேன் சார், சாரி சார். சரிங்க சரிங்க, உங்க துயரத்தை புரிஞ்சுக்க முடியும் சார், உங்க துயரத்தை புரிஞ்சுக்க முடியுது, பரவாயில்ல சார். சாரி சார், சாரி சார். நடிகர் தியாகு பேசியவற்றை கேட்டிருந்தோம். அவரது ஆத்மா சாந்தி அடையட்டும், அங்கேயாவது அது நிம்மதியாக இருக்கட்டும் என்று தன்னுடைய வேதனையை வெளிப்படுத்தி இருக்கிறார் நடிகர் தியாகு.